கலிஃபோர்னியா மாகாணத்திலிருந்து திரு ஸ்ரீ ஐயர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உங்கள் மாகாணத்தில் ஜனநாயக கட்சி மேலோங்கி இருக்கிறது, அது ஒரு வழமையான ஒரு விஷயம். கட்டமைப்பு ரீதியாகவே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த கமலா ஹாரிஸுடைய சொந்த மாகாணமும் கூட. ஐ யூ ஹாப்பி? அப்படின்னு இல்லைங்க, இது வந்து இப்போ நடக்கிறது, இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷன் வச்சுக்கலாம். இதே மாதிரி 2000s நடந்தது. ஆனால் 2000s வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டு, ஃப்ளாரிடா, அதில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் குழப்பம் வந்தது. அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, 3 ஹைகோர்ட்டில் அவர் வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா, பென்சில்வேனியா, அப்புறம் மிஷிகன். இந்த 3 வந்து அரிசோனாவில் அவர் வந்து பின்னால் இருக்காரு, மிஷிகன்லேயும் இப்போ பின்னால் போயிட்டாரு, பென்சில்வேனியால முன்னால் இருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேதான் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறதுடைய டெஃபினேஷனே வருது. யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது எவ்ரி ஒவ்வொரு குடிமகனும் முதல்ல அதனுடைய மாநிலத்தினுடைய சிட்டிசன், அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டின் சிட்டிசன். அதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா கவுண்ட் பண்றாங்க, கொஞ்சம் வித்தியாசமா பேலட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்றாங்க. சில இந்த நுணுக்கங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பென்சில்வேனியா எடுத்துட்டீங்கன்னா பென்சில்வேனியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அது ஒரு விஷயம் இதுல அமெரிக்கால. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதுக்கு மேல வந்து ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட். ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா பென்சில்வேனியால 3rd அப்புறமும் கூட நீங்க வந்து உங்களுடைய வாக்கை பதிவு செய்யலாம், உங்களுக்கு வந்து பேலட் வந்ததுன்னா அதை நீங்க அப்புறமும் கூட பூர்த்தி பண்ணி நாங்க அதையும் ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்ப ட்ரம்ப் குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் இந்த விஷயம் இந்த ஸ்டேட்ல இல்லீகலா இருக்கு, அதுக்காக வந்து நீங்க வந்து இதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு. இது எப்படி தள்ளி வைப்பாங்கிறது வந்து அந்தந்த கேஸை பொறுத்து இருக்கு. இதுல 3 வகையில ஆகலாம். ஒன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலா கவுண்ட் பண்ண வாக்கு பத்திரங்களை மீண்டும் ஒருவரை செக் பண்ற மாதிரி, அதாவது 2 அங்க எதிர வச்சுண்டு, ரிப்பப்ளிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ், டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க 2 எதிர நின்றுண்டு நீங்க செக் பண்ணுங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. அது ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ண வந்த வாக்குகள் எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சிடலாம் ஒரு பக்கம், இதெல்லாம் இல்லீகல் இன்வேலிட் அப்படின்னு. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை எல்லாமே வேலிடு, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேட் கண்ட்ரோலர், அதாவது ஸ்டேட்னுடைய ஹையஸ்ட் அஃபிஷியல், அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும் எலெக்ஷனை. இது வந்து நம்ம ஊரில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க சர்டிஃபை பண்ணாங்கன்னா அதுதான் ஃபைனல் வேர்டு. இப்படி தான் வந்து 2000 நடந்தது. 2000 என்ன ஆச்சுன்னா ஜார்ஜ் புஷ்னுடைய தம்பி ஜெப் புஷ் ஃப்ளாரிடானுடைய கவர்னர், அதுல என்ன ஆச்சு கிட்டத்தட்ட நெக் அண்ட் நெக் போயிட்டு இருந்தது. ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஆல்கோர் தோற்றார் அப்படின்னு அந்த ஸ்டேட்னுடைய எலெக்ஷன் கமிஷனர் வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆனா அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டுன்னா இல்ல நீங்க வந்து மேனுவலா ரீகவுண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ஜார்ஜ் புஷ்னுடைய டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க வித்தின் அ ஃபியூ அவர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்ஸ் ஸ்டேட் கமிஷனர் ஹஸ் சர்டிஃபைட் அதுதான், அதுக்கு மேல ஒன்றும் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஸோ அதோட என்ன ஆயிடுத்து ஆல்கோரால வந்து அப்போ வந்து அவர் வந்து கிளின்டன் கீழே வைஸ் பிரசிடென்டாக இருந்தார். ஸோ அவர் வந்து ஹீ ஹேட் டு அக்செப்ட் த வர்டிக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ மயாமி ஹெரால்டுன்னு நினைக்கிறேன் ஒரு நியூஸ் பேப்பர், மயாமியில் இருக்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ளாரிடாவில் இருக்கிற எல்லா வாக்குகளையும் எடுத்து வந்து அவங்க மேனுவலி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆச்சு பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து ஆல்கோர் தான் ஜெயிச்சார், அதனுடைய வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3000 வாக்கோ என்னமோ. ஸோ ஆனால் அப்போதைக்கு எல்லாம் டூ லேட்,
ஏன்னா அதுக்குள்ள ஜார்ஜ் புஷ் வந்து பிரெசிடென்ட் ஆகி 3-4 மாசம் ஆயிடுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன 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 ப்ராப்ளம்ஸ் இருக்கு அமெரிக்கால. எப்படி வந்து நீங்க எலெக்ட் பண்றோம் நம்ம பிரசிடென்ட் அப்படிங்கிறது, இது வந்து காலகாலமா வர விஷயம். எப்பவுமே இது மாதிரி கொஞ்சம் இப்படி எப்படி முன்ன பின்ன போற மாதிரி ரிசல்ட் இருந்தா எல்லாரும் கேட்பாங்க இதை மாற்ற வேண்டியது தானே. யாருக்கு முழு ஸ்டேட் முழு கண்ட்ரில அதிகமா ஓட்டு வருதோ அவர் தானே பிரசிடென்ட் ஆகணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹிலரி கிளிண்டன் தான் ஆயிருக்கணும் 2016ல. இப்ப வந்து பைடன் தான், ஏன்னா அவருக்கு தான் ஆமா அவரு தான் அதிக ஓட் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி இல்ல. சோ இது ஒரு மாதிரி ஒரு எக்கு தப்பான ஒரு சிஸ்டம்னு வச்சுப்போமே. எவ்வளவுதான் அட்வான்ஸ்ட் டெமோக்ரஸியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதனால இதை வந்து கொஞ்சம் விட்டுதான் பாக்கணும். ஒரு 2-3-4 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெளிவா யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்றோ நாளையோ அமெரிக்க அதிபர் இன்னார் தான், ஜோ பைடன் தான் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு கருதுறீங்க? ஆமா ஆமா. ஏன்னா இன்னொன்று பாருங்க, அரிசோனால இருந்து இப்பதான் அவங்களுடைய கமிஷனர் வந்து டிவியில சிஎன்என்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ஆயிருக்குன்னா இன்னும் ஒரு 5% இன்னும் கவுண்ட் பண்ணணும், எல்லாம் மேனுவல் கவுண்டிங். அவர் ரொம்ப கரெக்டா, சுமந்த் ரொம்ப கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த மேனுவல் கவுண்டிங் என்ன ஆகுதுன்னா, இது கவுண்ட் பண்றவங்க யாரு, வாலண்டியர்ஸ், அதாவது நீங்களோட பொது ஜனங்களை வந்து அவங்க சைன் அப் பண்ணுவாங்க நாங்க வந்து இதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு. அதனால அரசாங்கத்துக்கு வந்து இந்த கவுண்டிங்க்கும் இது கிடையாது, அவங்க இதுக்காக செலவு ஒண்ணு பண்றது. ஆனா வாலண்டியர்ஸ் கவுண்ட் பண்றதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து டைம் லிமிட் இருக்கு. எலெக்டோரல் ரிஃபார்ம் ஒரு பக்கம், திரு ஸ்ரீ ஐயர், ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டு எலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறதுடைய பலவீனத்தை இதை காட்டுதா? இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி பெருமை எடுத்துக்கலாம், இது மாகாணங்களுடைய கூட்டமைப்பு, ஒரு பிரதான யூனிட் மாகாணங்கள், இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பெருமை கொள்ளலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அது இதை நிர்வகிக்குது. இங்கே மாகாணத்துக்கு மாகாணத்துக்கு ஒரு சட்டம், ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு ஓட்டு எண்ணும் முறை, இதனது விளைவுகள் இவ்வளவு பெரிய குழப்பமாக வந்து ஒரு மறுபார்வையை அவசியப்படுத்திருக்குன்னு நினைக்கல நீங்க? கண்டிப்பா. இது இது ஒண்ணு ஒரு இது ஒரு பெரிய டிராப் இந்த பக்கெட். இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு. அதனால ஆனா இது என்னன்னா ஒரு மாதிரி ஒரு பழகி பழக்கப்பட்ட சிஸ்டம், இதை வந்து மாத்துறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு டெமோக்ராட்ஸும் சரி ரிப்பப்ளிகன்ஸும் சரி அவங்கவுங்க அவங்களுடைய ஒரு சிஸ்டத்தை இவால்வ் பண்ணிட்டாங்க, இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி அப்படிங்கிறாப்புல. ஸோ அதனால யாருக்குமே வந்து இதை மாத்துறதுக்கு வந்து அவ்வளவா ஆர்வம் இல்லை, ஆர்வம் இல்லைங்கிறது தான் கரெக்டு. மேலும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் கிடையாது யூஎஸ்ல. அந்தந்த ஸ்டேட்னுடைய டெலிகேட் வந்து கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் அதனுடைய டெலிகேட்ஸ் எல்லாம் கூடி இவங்க சொல்லுவாங்க எங்க சார்பாக நாங்க ஜோ பைடனை எலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறாப்புல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கு. இது வந்து 200 வருஷமா வந்துட்டு வருதுங்க. நீங்க வந்து முதல்ல எடுத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து முதல்ல 13 மாநிலங்கள் சேர்த்துதான் வந்து யூஎஸ்னு ஆச்சு. 1788ல் சொல்றேன் நான், அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் பதவி ஏற்ற பொழுது 1788ல் 13 மாநிலங்கள் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்ப 50 வந்து நிக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, நீ தான் என்னுடைய பிரதிநிதி, இது மாதிரி எங்களுடைய எண்ணம் என்னன்னா நீ வந்து இதை போய் சொல்லு அங்க அப்படின்னு. ஸோ அந்த பிரதிநிதிகளை வந்து எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி இருந்திருக்கு 200 வருஷம் ஆனாலும் கூட இந்த முறை மட்டும் மாறல. ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டா ஆட் ஆகிட்டே வந்தது அவரு, ஆனா அந்த முறையை அவங்க மாத்தல. சரி யோசிச்சு பாருங்க, அப்ப முதல்ல இந்த 13 மாகாணங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ரொம்ப தூரம் ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் இருந்தது. அப்போ வந்து பெருசா வந்து எல்லாரும் குதிரையில ஏறி வந்து வாஷிங்டன் டிசில சேர்ந்து குழுமி எல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கலிபோர்னியால இருந்து வண்டி கட்டி நாங்க வெளும் போக முடியாது. அதனால இந்த எலக்டோரல் காலேஜ்ங்கிற சிஸ்டமே ஒரு மாதிரி அபத்தமா போயிடுது. ஆனால் இது வந்து பழகி போன முறை. இதை எடுத்தீங்கன்னா யார் போவாங்க யார் வருவாங்க எதுக்காக யாரை எடுக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இரண்டு தரப்பினருக்கான பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க மாகாணம் கலிபோர்னியா, கண்டிப்பா பொலிட்டிக்கல் வில் இல்ல. ஆமா, உங்க மாகாணம் கலிபோர்னியா அப்படிங்கிறதுனால கமலா ஹாரிஸ் உடைய வைஸ் பிரசிடென்சி பத்தி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? இந்த கிளாஸ் சீலிங்க அவங்க உடைப்பாங்க நினைக்கிறீங்களா? நல்லாவே உழைப்பாங்க, நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, கமலா ஹாரிஸ்னுடைய தங்கனுடைய பொண்ணு
எங்க டான்ஸ் கத்துனாங்களோ அங்க வந்து என்னுடைய உறவுக்காரங்களும் டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க. சோ ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. அப்போ வந்து கமலா ஹாரிஸ் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர் தான் இருந்தா, இது நான் வந்து 25-30 வருஷம் முன்னால சொல்றேன் நானு. சோ கமலா ஹாரிஸ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷீஸ் வெரி எஃபிஷியன்ட், நல்லா பண்ணுவாங்கன்னு முழு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இதுல என்ன இதுன்னா, இப்போ ஒரு உலகமே வந்து பாத்துட்டு இருக்கு, என்னடா இது இவ்வளவு பெரிய அட்வான்ஸ் டெமோக்ரஸியா இருக்கு, இது மாதிரி இவங்களால வந்து யாரு தங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு இத்தனை குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு டெமோக்ரஸியில ஒரு அளவுக்கு இது மாதிரி கொஞ்சம் குழப்பம் இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் எவ்ரிபடி டிசைட்ஸ், அதாவது ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மாறாது. இதுலதான் நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அவசர அவசரமா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இறந்ததுக்காக அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்டா ட்ரம்ப் தங்களுடைய ஆளை சேர்த்து வச்சு அங்க போட்டிருக்காரு. இப்ப அது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் மேல உச்சஸ்தாயி டாப் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா, அதுல வந்து 6 பேரு கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ்ங்கிறது வந்து ரிபப்ளிகன் மாதிரி யோசிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். 3 பேர் வந்து லிபரல், அதாவது டெமோக்ராட்ஸ் மாதிரி யோசிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்துல வந்து இது மாதிரி முன்ன பின்ன அதாவது கருத்து பேதங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒருவேளை அவங்க இந்த 6 பேர் வந்து மெஜாரிட்டினால ட்ரம்ப்புக்கு ரூல் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து அப்படியே பண்ண மாட்டாங்க, ஃபுல் டேட்டாவை எடுத்துக்கிட்டு இதுல வந்து. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ட்ரம்ப் கேம்ப் என்ன சொல்றாங்கன்னா, விஸ்கான்சின் அப்படிங்கிற ஸ்டேட்ல ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸை விட அதிகமா வாக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா, 3.2 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ், 3.3 மில்லியன் வந்து வாக்கு பதிவாயிருக்கு. அது எப்படி முடியும்? அதேதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கள்ள ஓட்டை வந்து வேறு நாட்டுல வந்து பிரிண்ட் ஆகி உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டை விட அதிகமா ஒரு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குச்ச, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க தனித்தனி விதம் வச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க எஃபிஐய வந்து கொண்டு வந்து இங்க வந்து பாருன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க தான் அவங்களே உக்காந்துட்டு இந்த மாதிரி வாலண்டியர் படைகள்லாம் உட்காந்து இது இது அசலான ஓட்டு, இது நகலான ஓட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு இதுல இருந்து துப்பு துளக்கணும். அதனால இது இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது இப்படி எப்படிலாம் வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகத்துல வந்து 50-55% ஓட்டு போடுவாங்க, அதாவது 2-1 தான் போடுவார். ஒரு லூசா சொல்றேன் நானு, 99%, அது எப்படி முடியும்? அதனாலதான் வந்து எல்லாருக்குமே டவுட் வருது, இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இங்க வந்து சம் ப்ராப்ளம் இஸ் தேர் அப்படின்னு. அதுதான் வந்து தபால் வாக்குகளை இன்னும் கூடுதலா பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதுல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கு, போய் வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கறத சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதோட பெனிஃபிட்னு பார்க்க முடியாதா? இல்ல, அது பெனிஃபிட் தாங்க, கண்டிப்பா பெனிஃபிட் தான். பட் இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த தபால் வாக்குகளை எப்படி பதிவு செய்யறது அப்படிங்கிற ப்ராசஸ் மாறுது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், எங்க நான் கலிபோர்னியால நானும் கூட முன்னாலேயே போய் ஓட்டு போட்டேன் நான், 4-5 நாள் முன்னால. நான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அரசாங்கம் என்ன சொல்லிட்டுன்னா, எந்த பப்ளிக் லைப்ரரியா இருந்தாலும் அங்க நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாரு, காலையில 9:00 சாயந்தரம் 6 மணி வரை. அவங்க கிட்ட போய் நீங்க வந்து என்ன பண்ணணும், இதுதான் என்னுடைய பேலட் அப்படின்னு சீல் பண்ணி அவங்க எதிர சைன் பண்ணி டேட் கொடுத்து உங்களுடைய டிரைவர்ஸ் லைசன்ஸை காட்டி, அதாவது இந்த ஓட்டு என்னோடது, நான் தான் இன்னார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் அங்க ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு பேலட்டுக்காகன்னு, அதுக்குள்ள போடணும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கலிபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மெயிலின் பேலட்டுங்கிறது வந்து ரொம்பவே, நீங்க எப்படி எலெக்ஷன்ல போய் பூத்ல போடுவீங்களோ அதே மாதிரி பண்ணாங்க, ரீக்ரியேட் பண்ணாங்க. ஒரு வழக்கமான அமெரிக்க அதிபர் தேர்தலில் நேற்று இரவே நமக்கு தெரிந்திருக்கும் அமெரிக்காவின் அதிபர் யார் என்று. நேற்று இரவே வெற்றி உரையெல்லாம் நடந்து யார் தோற்றாரோ அவர் வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்து தெரிவித்து கன்செஷன் ஸ்பீச் கொடுத்து, இதெல்லாம் வழக்கமான அமெரிக்க தேர்தலில் நடந்திருக்கும். ஆனால் இது ஒரு விதிவிலக்கான, வரலாறு காணாத, இழுபறி கொண்ட அமெரிக்க தேர்தலாக முடிந்திருக்கிறது. ஜோ பைடன் நெருங்கி கொண்டிருந்தாலும், வெற்றி பெரும்பான்மையை நெருங்கி கொண்டிருந்தாலும், இந்த நிமிடம் வரைக்கும் திக் திக் நிமிடங்களே அமெரிக்க அதிபர் தேர்தலில். அரிசோனா, ஜார்ஜியா, பென்சில்வேனியா ஆகிய இந்த மாகாணங்களுடைய முடிவுகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடும். இன்னும் சில மாகாணங்களையும் சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது.
அமெரிக்காவின் அடுத்த அதிபர் பைடனா, வெள்ளை மாளிகையை இழக்கிறாரா ட்ரம்ப், அல்ல காட்சிகள் மாறுமா? நம்முடையே டெக்சஸ்ல இருந்து திரு சத்யநாராயணன் இணைகிறார். வணக்கம் திரு சத்யநாராயணன். நேற்றுக்கு காலையில இந்த வழியில நம்ம இணைந்திருந்த போது டெக்சஸ் ஒரு புதிய அதிர்ச்சியை கொடுத்தது மாதிரி இருந்தது. ஜோ பைடன் வசம் போவது போல வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் காட்டி கொண்டிருந்தன. திணறி பிடிச்சிட்டாரு ட்ரம்ப். இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு திணறுவார் உங்க மாகாணத்துல? இது ரிப்பப்ளிகன் கட்சியுடைய கோட்டையாக, ட்ரம்புடைய கொள்கைக்கு ஒரு பெரிய ஒரு லெபரட்டரியாக இருக்கக்கூடிய உங்க மாகாணத்துல இந்த அதிர்ச்சி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா சில டிஃபரன்சஸ் இருந்தது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில போல்ஸ், ஒபீனியன் போல்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில போல்ஸ், அதாவது கடைசி நிமிடங்கள்ல வந்த போல்ல வந்து டெக்சஸ் வந்து டாஸ் அப் அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க, அதாவது வந்து இரண்டும் சமமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு வந்தது. இதுல ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கர்சர் ஒண்ணு நடந்தது, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னாடி ஒரு முன்பார்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எப்படின்னா, 2018 வெட்டோ ஓரர் அப்படின்னு அவர் வந்து இங்க செனட்னு சொல்லுவாங்க, மேல் சபை அப்படிங்கிறதுக்கு வந்து செனட்னு சொல்லுவாங்க, அதுக்கு போட்டியிடும் பொழுது அவர் வந்து டெட் க்ரூஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட் க்ரூஸ் வந்து ட்ரம்புடைய முதல் தரம் வரும்பொழுது பிரசிடென்ட்டுக்காக பிரைமரியில நின்னார். அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸிஸ்டிங் செனட்டர், இருக்கிற இப்ப தற்போது இருக்கக்கூடிய செனட்டர், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய செனட்டர், அதை தவிர பிரசிடென்ட்டுக்காக பிரைமரியில ஒரு போட்டி போட்ட செனட்டர் கூட இருக்கும்பொழுது 2% வாக்குகள்ல தான் வெட்டோரோருக்கு வந்து தோற்று போனார். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வரும்பொழுது இது ஓரளவு ட்ரம்ப் வெற்றி பெற்றாலும் ஒரு இழுபறி நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, நிச்சயமாகவே இருந்தது. இதுல ரெண்டு விஷயம் கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒண்ணு டெக்சஸ் மாகாணத்துல முக்கியமாக இந்த கோவிட் வைரஸ்னால பல இடங்களில் இங்க வந்து போஸ்டல் பேலட் கிடையாது. அதாவது எப்படின்னா, டெக்சஸ்ல கோவிடுக்காக, அதாவது எனி டிசீசஸ் அதற்காக போஸ்டல் பேலட் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏர்லி ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க முன்னாடியே 15 நாள் முன்னாடி ஓட்டிங்கை ஓபன் பண்ணி விடுவாங்க, அதை 3 வாரமாக அதிகரித்தார்கள். அப்போ வரும்பொழுது என்ன நடந்தது என்றால், சில ஏரியாக்கள்ல, உதாரணத்துக்கு ஹியூஸ்டன், டாலஸ், இந்த மாதிரி ஏரியாக்கள்ல, எங்க வந்து சிட்டிஸ் இருக்கிற ஏரியாக்கள்ல போலிங் பர்சன்டேஜ் மிக மிக அதிகமாக இருந்தது. அதனால நிச்சயமாக இங்க மாகாணத்தில் ஒரு இழுபறி நிலைமை உருவாகும். இந்த மாதிரி காரணங்கள்லாம் இல்ல, 2018 நடந்தது, கோவிட்னால வந்து ஏர்லி ஓட்டிங் வந்தது, இதனால அது தர முதல் தடவை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மற்ற மாகாணங்களிலிருந்து மூவ் ஆனவங்களா இருக்கட்டும், இல்ல யங்ஸ்டர்ஸ், அவர்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது. நிச்சயமாக இழுபறி இருக்கும்னு சொன்னா நம்பிடும், ஆனா எங்க அது வந்து ஃபால் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்க அது வந்து ஷார்டேஜ் விழுந்தது அப்படின்னு சொன்னா, இந்த லாட்டினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ லாட்டினோஸ் இருக்கிற ஏரியாக்கள்ல, அதாவது ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கள் இருக்கிற ஏரியாக்கள்ல டேர்ன் அவுட், ஓட்டர் டேர்ன் அவுட் மிக மிக குறைவாக இருந்தது. இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹாரிஸ் கவுண்டி, ஹியூஸ்டன் ஏரியா, அங்க பாத்தீங்கன்னா 2016-18 ஓட்டி என்ன நடந்ததோ அது ஏர்லி ஓட்டிங்லயே கிராஸ் பண்ணினாங்க. அவர்கள் ஜனநாயக கட்சி வாக்காளர்கள் இல்லையா? லாட்டினோஸ் ட்ரெடிஷனலி ஜனநாயக கட்சியுடைய வாக்காளர்கள் ஆனா அவர்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே கீழே இருக்கும். அதாவது 28% தான் அவர்கள் வெளியில வந்து ஓட்டே போட்டாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா, முழு வாக்களிப்பு நடக்கும் பொழுதும் அவருடைய வாக்களிப்பு சதவீதம், ஜெனரல் பாப்புலேஷன் இங்க வந்து 67% ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா அவர்களுடைய ஓட்டு சதவீதம் 53% கீழேதான் வருது. அது ஒரு பெரிய ஓட் டிப்ரெஷன், எப்பவுமே ஓட்டு போடாம இருக்கிறது ஆப்போசிட் பார்ட்டிகளுக்கு என்னைக்கு வாக்களிக்கும், அது அதை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் பிரிடாமினா ஜனநாயக கட்சிக்கு இருந்தாலும் அவர்களுடைய ஓட்டர் சப்ரஷன் அப்படிங்கிறது, அது ஆப்போசிட்டாக போகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதுலதான் வந்து ட்ரம்ப் வந்து பெட்டோவரோருக்கு வந்து 2% இருந்தாலும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து 5% அதை அதிகப்படுத்ததுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். எப்படியும் டெக்சஸ் அவர் தக்க வச்சுட்டாரு, எப்படியும் தக்க வச்சுக்கிட்டாரு. டெக்சஸ் போலவே
பல முக்கியமான மாகாணங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறது, லார்ஜர் பிக்சரையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. சில எலக்ட்ரல் மேப்ஸை நம்ம பார்த்ததுனா உங்கள்கிட்ட மீண்டும் வரேன், காட்சியில் பார்க்கலாம். சில ஒரு 3-4 மாகாணங்கள் தான் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய மாகாணங்களாக உருவாகியிருக்கிறது. அரிசோனா, ஜார்ஜியா, பென்சில்வேனியா, இதனது முடிவுகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடும் என்பது தான் தற்போதைய நிலவரம். 264 எலக்ட்ரல் ஓட்ஸ் பெற்று பைடன் தற்போது வரைக்கும் முன்னிலையில் இருக்கிறார். ட்ரம்ப் நல்லாவே பின்தங்கியிருக்கிறார், 214 எலக்ட்ரல் ஓட்ஸ் எடுத்து. இந்த நேரம் டிவி பார்க்குற நேர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், 270 வாக்குகள் தேவை, 270 எலக்ட்ரல் ஓட்ஸ் தேவை அமெரிக்காவின் அடுத்த அதிபராக மாறுவதற்கு என்று. நேர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் செனட், ஹவுஸ், மக்களவை, மாநிலங்களவை, அமெரிக்காவுடைய 2 அவைகளுக்கான முடிவுகளும், எந்த கட்சி எவ்வளவு பிடிக்கிறது என்பதற்கான முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. கடுமையான போட்டி செனட்டை பொறுத்த வரைக்கும் நிலவுகிறது. செனட்டை, அமெரிக்க மேலவையை குடியரசுக் கட்சி தற்போது கண்ட்ரோல் பண்ணுற நிலையில் 47-47 ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையான போட்டி, மீதம் இருக்கக்கூடிய சீட்டுகளில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அமெரிக்காவுடைய மக்களவையில், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லையும் கடும் போட்டி. ஆனால் சற்றே ஜனநாயக கட்சியுடைய கரங்கள் மேலோங்கி இருக்கிறத பார்க்குறோம். பென்சில்வேனியா, இந்த மாகாணம் முக்கியமான மாகாணமாக பார்க்கப்படுகிறது. பென்சில்வேனியாவில் ஆரம்பத்தில் வாக்குகள் எண்ணும் பொழுது ரொம்ப அதிகமான வாக்குகளில் ட்ரம்ப் முந்தியிருந்தார். ஆனால் போஸ்டல் ஓட், தபால் வாக்குகள், ஜனநாயக கட்சிக்கு சாதகமான பெரும்பான்மை கொண்ட தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பைடன் அது என்ன என்ன முன்னிலைக்கு வந்து கொண்டிருந்தார். ஆக இந்த மார்ஜினும் கூட, நீங்கள் 50.7, 48.1 பார்க்குறீங்க இல்லையா, இந்த மார்ஜின் நல்ல பெருசாக இருந்தது. ட்ரம்ப் ஒரு பெரிய லீடு எடுத்திருந்தார், அந்த மார்ஜின் சுருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. பல மாகாணங்களில் இதெல்லாம் செல்லாது, மறுவாக்கு வேணும் அப்படின்னு ட்ரம்ப்புடைய கட்சி கோருவதெல்லாம் பார்க்குறோம். சில முக்கியமான மேப்ஸை பார்க்க போகிறோம். வெள்ளை மாளிகையை நெருங்கி கொண்டிருக்கிறார் பைடன், தடைப்படுமா அல்ல அவருடைய பயணம் வெற்றி பெறுமா? ஒரு சில மாகாணங்களில் மட்டுமே இழுபறி நிலவி கொண்டிருக்கிறது, மொத்தமாக 50 மாகாணங்கள். அதில் பெரும்பாலான மாகாணங்களில் இந்த கட்சிக்கு போகுது, அது அந்த கட்சிக்கு போகுது அப்படின்னு தெளிவு வந்த நிலையில் ஒரு சில மாகாணங்களில், குறிப்பாக நெவேடா, பென்சில்வேனியா, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் கடும் போட்டி நிலவுவதை பார்க்கின்றோம். ஜோ பைடன் வெற்றி பெற இன்னும் 6 எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைத்தா போதும், அவர் அமெரிக்க அதிபராக மாறிவிடுவார். ஆனாலும் பல சட்டப்பூர்வமான முட்டுக்கட்டைகளை போட்டு தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய வெள்ளை மாளிகையை தக்க வைத்துக்கொள்ள அதிபர் ட்ரம்ப் கடும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அந்த முயற்சிக்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் முடிவுகள் உச்ச நீதிமன்றத்தில் தான் தீர்மானமாகும்னு நினைக்கிறீங்களா திரு ஸ்ரீ ஐயர்? இப்போது நெவாடா பார்க்குறோம், கிட்டத்தட்ட அது ஜனநாயக கட்சி ஜெயிக்கிற திசையில் இருக்குது. ஒரு சின்ன மார்ஜினாலும் கூட ஜோ பைடன் கரங்கள் ஓங்கியிருக்கிறது. அங்கே 6 எலக்ட்ரல் ஓட்ஸ், அந்த 6 கிடைச்சிருச்சு அப்படின்னா பைடன் எளிமையாக வெற்றி பெற்றுவாரா? அது இன் மேட்டர் ஆஃப் அவர்ஸ் ஆர் டேஸ்ன்னு சொல்லலாமா? இன்னமும் கூட இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில், இந்த கடும் போட்டி நிலவக்கூடிய மாநிலங்களில் எப்படியும் நிலை மாறி நிறைய இடியாப்ப சிக்கல் காத்துட்ருக்கா? வீக்கெண்டுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருங்க. இப்போ வந்து அரிசோனா எடுத்துட்டீங்கன்னா, அரிசோனால ஒரு பெரிய மாநகரம்ங்கிறது ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற நகரம். அதை சுற்றி இருக்கிற கவுண்டி வந்து நிறைய ஹேண்ட் பேலட்ஸ் இருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 400,000 இன்னும் எண்ணலை அப்படிங்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு பெரிய பல்க்ல வந்து 60% ட்ரம்ப்புக்கு விழுந்திருக்கு, அதாவது 100-60 அவருக்கு, 40 பைடனுக்கு அப்படின்னு. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட 80,000 பின்தங்கியிருக்காரு ட்ரம்ப். இதே மாதிரி இன்னும் இருக்கிற மிச்ச 400,000 ஓட்லையும் ஆச்சுன்னா அரிசோனா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் அரிசோனா பைடனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, ஆனா இன்னும் மொத்தம் முடியல, இன்னும் 6% பாக்கி இருக்கு. அப்படியானா 11 ஓட்ஸ் வந்து இப்ப நம்ம பைடனுக்கு பாக்குற டாலியில இருந்து அரிசோனாவுடைய 11 எலக்ட்ரல் ஓட்ஸ் ட்ரம்ப்புக்கு போகலாம். பாருங்க, அதே தான் எங்க எல்லா இடத்துலயுமே. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த மெயில்டு பேலட்டை வந்து முன்னால கவுண்ட் பண்ணாங்களா அப்புறமா கவுண்ட் பண்ணாங்களா,
அது மாதிரி அதுல இருந்தா வந்து இந்த பிரச்சனையே உருவாகுது. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி கவுண்ட் பண்றாங்களோ, ஒரு சில மாநிலங்கள்ல முதல்ல நேர்ல வந்து வாக்கு. ஆமா, அது ஒரு இது இப்படிதான் பண்ணணும்னு ஒன்னு ரூல் ஒன்றும் கிடையாது. அதனால அவங்கவுங்க அவங்களோட சௌகரியம் படி பண்றாங்க. இப்ப பென்சில்வேனியாலேயே பாருங்க, பென்சில்வேனியால பைடன் ஜெயிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பிலீவ் பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அர்பன் அதாவது நகர இடங்கள்லாம் வந்து எப்பவுமே டெமோக்ராட்ஸ் வந்து மெஜாரிட்டியில் இருப்பாங்க, ரூரல் எல்லாமே ரிபப்ளிக்கன் தான் மெஜாரிட்டியா இருக்கும். கிட்டத்தட்ட 95% நான் சொல்லலாம். எந்த ஸ்டேட் எடுத்துருந்தீங்கனாலும் ரூரல் அமெரிக்கா வந்து ரிபப்ளிக்கன் மெஜாரிட்டியா தான் ஓட் பண்ணுது. இது வந்து ஒரு 30-40 வருஷமா பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எத்தனை பேர் வந்து நகரங்கள்ல இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ரூரல் இருக்காங்க அப்படிங்கறது மாதிரிதான் அது வந்து ஓட்டு மேல கீழே போகுது. இப்ப பென்சில்வேனியா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் எண்ணப்பட வேண்டிய ஓட்டுக்கள்லாம் வந்து அர்பன் ஏரியால இருந்து வருது. அதனால பைடன் என்ன நினைக்கிறாருன்னா, நான் பின்தங்கி இருக்கேன் இப்போ, ஆனா இதெல்லாம் வந்து எண்ணினா நான் இங்கேயும் முன்ன வருவேன் அப்படின்னு. பென்சில்வேனியாங்கிறது பெரிய இடம், 22 ஓட்டு 22 டெலிகேட்ஸ் நினைக்கிறேன் நானு. அமெரிக்கா வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா, பிலடெல்பியா இருக்கக்கூடிய இடம், அங்கதான் வந்து சுதந்திரம் முழுமை பெற்றது. ஆமா, இந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு பெரிய காகிதம், அதை வந்து சைன் பண்ணாங்க அப்ப இருந்த பெருமக்கள் எல்லாம். அது வந்து அந்த ஹால் ஒண்ணு இருக்கு, ஃப்ரீடம் ஹால், லிபர்ட்டி ஹால், இண்டிபெண்டன்ஸ் ஹால், அதோ ஒண்ணு இருக்கு. அங்கதான் லாஸ்ட் டைம் ஒபாமா ஹிலரி கிளின்டன் கடைசி ராலியை நடத்தினாங்க தேர்தலுக்கு முந்தைய நாள், 2016. ஆமா, ரொம்ப சிம்பாலிக்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால அது அங்க வந்து திரும்பி ஜோ பைடன் ஜெயிக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பைடன் வந்து பிறந்தது பென்சில்வேனியால. ஸோ தாய் மாநிலம்னு சொல்லலாம். அது வந்து அவர் வந்து அது ஜெயிக்காம அவர் வந்து ஒரு மாதிரி, எப்படி நான் இங்கே ஜெயிக்காம எப்படி நான் பிரசிடென்ட் ஆகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். நியூயார்க்ல தொடர்ந்து தோத்து வராரு ட்ரம்ப். நியூயார்க்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிட் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். கலிபோர்னியாவும் அதே மாதிரி, சில ஸ்டேட்ஸ் அது மாதிரி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து நிறைய இமிகிரண்ட்ஸ் இருக்கலாம். இமிகிரண்ட்ஸ் எப்பொழுதுமே வந்து டெமோக்ராசி பக்கம், டெமோக்ராட்ஸ் பக்கம் தான் பாக்குறாங்க. அது ஒரு நேச்சுரல் இது. அது வந்து இதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. என்னமோ அவங்க அவங்க நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல அடுத்தபடியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஸ்கான்சன்ல வந்து இப்போதைக்கு வந்து அதை வந்து இவர் கொடுத்துருக்காங்க, பைடன் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கும் போல இருக்கு கேஸ். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட 100,000 ஓட்டு வந்து மறுவாக்கு வந்து வரலாம்னு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுல இன்னொன்னு கூட அதை வந்து ஒத்தி வைக்கவும் சான்ஸ் இருக்கு. அதாவது அங்க சட்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன், 1% கீழே வாக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா ரீகவுண்டிங் கேட்கலாம் அப்படின்னு. ஆமா, அதுவும் இருக்கு, அதுவும் உண்டு. அதை வந்து இன்ஃபேக்ட் மிஷிகன்ல விஸ்கான்சன்ல அவங்க ஏற்கனவே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்னுடைய சப்போர்டர்ஸ் வந்து ஆதரவாளர்கள் வந்து நாங்க போய் நாங்களே கண்காணிக்க போறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இது கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்து இழுபறியான ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோமே. ரைட்.